ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபி ஸ்பைஸ் லைஃப். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான பீட்ரூட் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓணம் சத்யா ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி அபி ஸ்பைஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு பீட்ரூட் வந்து துருவல் எடுத்திருக்கேன். இப்போ குட்டியாக நல்ல நெய்ப்பாக திருந்த துருவல், இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இதை வந்து மூடி போட்டு வைக்கிறேன். இது வேகட்டும், கொஞ்ச நேரம் கழித்து இதை திறந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி எவ்வளோ வத்தட்டும். பண்ணி விட்டுட்டு இன்னும் மூடி போட்டு வேக வைக்கணும். வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து இருக்கு ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் உள்ள தண்ணி எவ்வளோ வத்தியாச்சு. பீட்ரூட்டும் வந்து நல்ல வெந்தாச்சு. இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து இந்த ஒரு 5-6 நிமிஷம் வந்து இது வந்து வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னும் நம்ம வந்து மூடி போட்டு வந்து வேக வைக்கலாம். தண்ணியிடாமத்தியாச்சு. கொஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா வத்தட்டும். வத்தினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியில் வத்தியாச்சு. இதுக்கு தேவையான வந்து உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டீ ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் சேர்த்துடலாம். இப்போ ஆறியாச்சு. நான் வந்து 1 கப் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா புளிப்பான தயிராக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தயிரை சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு போட்டு நல்லா வெடித்ததும் ஒரு 2 வத்தல் மிளகாய் வந்து சில்லி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பீட்ரூட் பச்சடியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.